வணக்கம். நான் உங்கள் பழனிசாமி. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒளி மின் விளைவு. இது 12வது இயற்பியலில் 7 பாடத்தில் இருக்குது. முதல்ல ஒளி மின் விளைவு என்றால் என்ன? சில உலோகப் பொருட்களின் மீது காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், புறஊதா கதிர்கள் மற்றும் கண் புலனாகும் ஒளி போன்றவை படும்போது எலக்ட்ரான்கள் உமிழப்படும் நிகழ்வு ஒளி மின் உமிழ்தல் எனப்படும். இந்த விளைவை முத முதல் 1887 ஆண்டு ஹென்ரிச் ஹர்ட்ஸ் அப்படிங்கிறவரை கண்டுபிடிச்சார். ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அதாவது ஹால்வாக்ஸ், எல்ஸ்டர் மற்றும் கெய்டர் இவங்க வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க. அந்த சோதனைக்கு ஹால்வாக்ஸ் சோதனை அப்படின்னு பேர். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க 12வது இயற்பியல் புத்தகம். இது புத்தகத்தினுடைய அந்த பகுதி இடது பக்கத்தில் காட்டியிருக்கிறது அனிமேஷன், அதாவது சிமுலேஷன், ஜாவா சிமுலேஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம இந்த ஆய்வை செஞ்சு பார்க்க போகிறோம். அமைப்பு புத்தகத்தில் உள்ளபடி அமைப்பு பார்த்திங்கன்னா, ஒளி மின் விளைவை ஆராய உதவும் சோதனையின் அமைப்பு படம் 7.1 காட்டப்பட்டுள்ளது. வெற்றிடமாக்கப்பட்ட குவார்ட்ஸ் குழாய் ஒன்றினுள் கேத்தோடு சி மற்றும் ஆனோடு ஏ என்ற இரண்டு துத்தநாக தகடுகள் உள்ளன. மின்கலம் மற்றும் உணர்வு மிக்க கால்வனோமீட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது. தகடுகள் மீது எந்தவித கதிர்வீச்சும் விழாத போது, கதிர்வீச்சு எதுவும் விழாத பொழுது சுற்றில் எந்தவித மின்னோட்டமும் நிகழவில்லை. எனவே கால்வனோமீட்டரில் விளக்கம் ஏற்படவில்லை. ஆனால் புறஊதா கதிர் போன்ற மின்காந்த கதிர்வீச்சு மின்கலனின் எதிர்முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள கேத்தோடு மீது விழும்போது மின்னோட்டம் நிகழ்கிறது. எப்போ? புறஊதா கதிர் போன்ற மின்காந்த கதிர்வீச்சு கேத்தோடு மீது விழும்பொழுது கால்வனோமீட்டரில் விளக்கம் ஏற்படுகிறது. இந்த ஆய்வை செஞ்சு பார்க்கறதுக்கு இங்கே சிமுலேஷன்னு சொன்னோம். இந்த அமைப்பை பாருங்கள், இதுதான் குவார்ட்ஸ் குமிழ். இதில் இது கேத்தோடு, இந்த அமைப்பு வந்து ஆனோடு, இது பேட்டரி, இது மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய கால்வனோமீட்டர் அல்லது அம்மீட்டர் என்று வச்சுக்கலாம். இந்த சுவிட்சை பயன்படுத்தி நீங்கள் மின் அழுத்தத்தை வந்து ஏற்றி இறக்க முடியும். இது வந்து கதிர்வீச்சு உமிழக்கூடிய அமைப்பு. கதிர்வீச்சினுடைய செறிவை மாற்ற முடியும். அதே மாதிரி கதிர்வீச்சின் அதிர்வன் இங்கே வந்து அலகு வந்து அலை நீளத்தில் நானோமீட்டரில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த திசையில் அலைநீளம் அதிகமாகுது, அதிர்வன் குறையுது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அலைநீளம் குறையுது, அதிர்வன் அதிகமாகும். இப்போ மின்னோட்டம் இந்த மாதிரி நேரத்தில் இங்கே மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் ஆய்வு அமைப்பு. எப்படி இந்த ஆய்வுகளை செய்கிறோங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல் ஆய்வாக ஒளி மின்னோட்டத்தின் மீது, அதாவது ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர்வீச்சின் செறிவின் விளைவு என்னன்னு பார்ப்போம். அதாவது செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒளி மின்னோட்டத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அவற்றுக்கிடையே என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ஆய்வின் மூலம் நாம் பார்க்கலாம். இப்போ செறிவை மாற்றணும், மின்னோட்டத்தை அளக்கணும். செறிவை மாற்றணும்னா என்னென்ன மாறிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வெண் இருக்குது, செறிவு இருக்குது, மின்னழுத்தம் இருக்குது. மூன்று மாறிகள் இருக்குது. நான் மாற்ற போகிறது செறிவை மட்டும்தான் அப்படின்னா மற்ற இரண்டு மாறிகளை நிலையாக வச்சுக்கொள்ளணும். அதாவது ஆனோடுக்கு தரக்கூடிய மின்னழுத்தத்தை உதாரணத்துக்கு ஒரு 3.6 வோல்ட் அப்படி வச்சுட்டோம். அதிர்வெண்ணை ஒரு அளவில் வச்சுக்கிறோம், அல்ட்ரா வயலட் அப்படின்னு காட்டியிருக்கு. இப்போ செறிவை சுழியாக்கிறோம். செறிவு ஒளிச்செறிவு சுழியாகும் பொழுது மின்னோட்டம் சுழியாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். படுகதிரின் செறிவை அதிகரிக்க ஒளி மின்னோட்டம் நேர்கோட்டு பகுதியாக அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்கோட்டு பகுதியாக இப்போ ஒளிச்செறிவை அதிகரித்தா ஒளி மின்னோட்டம் என்ன மாதிரி அதிகரிக்குது?
நேர்கோட்டு பகுதியாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு வினாடியில் உமிழப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகையில் இருப்பதால். இது மின்னோட்டம், ஒளி மின்னோட்டமானது ஒரு வினாடியில் உமிழப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகையில் இருக்கு. மீண்டும் சொல்கிறேன், நல்ல கவனி. ஒளி மின்னோட்டம் எதற்கு நேர்த்தகவல் இருக்கு? ஒளி மின்னோட்டமானது ஒரு வினாடியில் உமிழப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கிறது. அதனால் ஒரு வினாடியில் உமிழப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆனது படுகதிரின் செறிவுக்கு நேர்த்தகவில் இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒளி மின்னோட்டம் ஒரு வினாடியில் உமிழப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்குது. அதாவது ஐ வந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்குது. ஆனால் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எதுக்கு நேர்த்தகவில் இருக்குது? படுகதிரின் செறிவிற்கு நேர்த்தகவில் இருக்குது. எனவே ஒளி மின்னோட்டம் படுகதிரின் செறிவிற்கு நேர்த்தகவில் இருக்குங்கிற முடிவுக்கு நாம் வரலாம். சரி, இப்போ இந்த ஆய்வை நம்ம செஞ்சு பார்ப்போமா. உலோகம், இங்கே வந்து பயன்படுத்துகிற உலோகம் சோடியம். இங்கே எதை வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம சோடியம் வச்சுக்கிறோம். அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கிறோம். மின்னழுத்தம் குறிப்பிட்ட அளவில் இருக்குது. செறிவு இப்படி இருக்குது. இப்போ நம்ம கிராஃப் பார்ப்போமா. லைட் இன்டென்சிட்டி வெர்சஸ் கரண்ட் கிராஃப் பார்ப்போம். ஒளி மின்னோட்டம் இன்டென்சிட்டி சுழியாக இருக்குது, மின்னோட்டமும் சுழியாக இருக்குது. அப்போ இந்த புள்ளி இங்கே பச்சையாக ஒரு புள்ளி தெரியுது பாருங்கள். இப்போ ஒளிச்செறிவை அதிகரிக்கிறோம். ஒளிச்செறிவை அதிகரிக்கும் போது எலக்ட்ரான்கள் ஓடுதல் தெரியும், எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகும், மின்னோட்டமும் அதிகரிக்கும். இந்த மின்னோட்டம் அதிகமாக இந்த மீட்டரில் நீங்கள் பார்க்கலாம். கிராஃப்லையும் பார்த்துக்கிட்டே வரலாம். கிராஃப் வந்து நேர்கோட்டில் அதிகரிக்கிறது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இரண்டு அலகு ஒளிச்செறிவு இருக்கும் பொழுது மின்னோட்டம் இரண்டு அலகு இருக்குது. மூன்று அலகு வரும்போது மூன்று அலகு, அப்படியே நேர்தகவாக நேர்கோட்டு தகவாக அதிகரிக்கிறது. இந்த புத்தகத்தில் காட்டியிருக்க படமும் நம்ம ஆய்வில் கிடைச்ச கிராஃபும் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு. வேறு ஒரு உலோகத்தை மாற்றி பார்ப்போம். கால்சியம், கால்சியத்துக்கு இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே நேர்கோடாக தான் கிடைக்குது. கவனிச்சிங்களா? இந்த ஆய்விலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு தெரியுமா? படுகதிரின் செறிவை அதிகரிக்க மின்னோட்டம் எப்படி மாறுது? நேர்கோடா வளைகோடா? ஒளிச்செறிவு மின்னோட்டம் ரெண்டுக்கு இடையான தொடர்பு நேர்கோடாக இருக்கிறது. அடுத்த பாயிண்ட்டு, ஒளி மின்னோட்டம் ஒரு வினாடியில் உமிழப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்குது. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, ஒரு வினாடியில் உமிழப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது எதுக்கு நேர்த்தகவில் இருக்குது? படுகதிரின் செறிவுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்படின்னா ஒளி மின்னோட்டமானது செறிவுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்த ஆய்வு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா, ஒளி மின்னோட்டத்தின் மீது, அதாவது ஐயின் மீது மின்னழுத்த வேறுபாடு, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது விக்கும் ஐக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னமென்னு பார்க்க போகிறோம். இப்போ விக்கும் ஐக்கும், விஐ இங்கே இருக்கிறது வி மின்னழுத்தம், இது வந்து மின்னோட்டம். விக்கும் ஐக்கும் இடையில் உள்ள தொடர்பை பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த இரண்டு பேராமீட்டர், அதாவது ஒளிச்செறிவையும் அதிர்வெண்ணையும் மாறாமல் வச்சுக்கணும். சரியா? குறிப்பிட்ட உலோகத்திற்கு படுகதிர்வீச்சின் அதிர்வெண்ணையும் செறிவையும் நிலையாக கொண்டு, சொன்னமா, அதிர்வெண்ணையும் செறிவையும் நிலையாக கொண்டு தகடுகளுக்கு கொடுக்கப்படும் மின்னழுத்த மாறுபாட்டினை, மின்னழுத்தம், மின்னழுத்தத்தை சார்ந்து ஒளி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாறுதலை படத்திலிருந்து அறிய முடியும்னு சொல்கிறாங்க. படம் இங்கே இருக்குது, எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, மின்னழுத்தம் சுழியாக இருக்கும் பொழுதே ஒளி மின்னோட்டம் இருக்குது. அப்படியா? அதை பார்ப்போமா. மின்னழுத்தம் சுழி, ஒளி மின்னோட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒளி மின்னோட்டம் இருக்குது.
மின்னழுத்தம் சுழியாக இருக்கும் பொழுதே மின்னோட்டம் இருக்கும். இப்போ மின்னழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது மின்னோட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போய் இந்த பகுதி என்னன்னு சொல்லலாம், இந்த பகுதிக்கு என்ன பேர், தவிட்டு மின்னோட்டம், தவிட்டு நிலையை அடைகிறது. சரி, இப்போ ஆய்வு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். குறிப்பிட்ட ஒரு உலோக பரப்பிற்கு படுகதிரின் செறிவு, குறிப்பிட்ட ஒரு உலோக பரப்பிற்கு படுகதிர் வீச்சின் அதிர்வெண்ணையும் செறிவையும் நிலையாக கொண்டு, அதாவது அதிர்வெண்ணையும் செறிவையும் நிலையாக கொண்டு தகடுகளுக்கு கொடுக்கப்படும் மின்னழுத்த வேறுபாட்டினை சார்ந்து ஒளி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாறுதல், அதுதான் அந்த படத்தில் பார்த்தோம். இப்போ ஏயின் மின்னழுத்தம், ஏயின் மின்னழுத்தம் அதிகரிக்கும் பொழுது ஒளி மின்னோட்டம் அதிகரிக்கிறது, எனினும் சியிலிருந்து வெளிவரும் அனைத்து எலக்ட்ரான்களையும் ஏற்க முடியும். சியிலிருந்து வெளிவரும் அனைத்து எலக்ட்ரான்களையும் ஏற்கும் வகையில் அப்படின்றாங்க. இப்போ பார்க்கலாம், சில எலக்ட்ரான்கள் மெதுவாக வருது, சிலது வந்து வேகமாக வருது, அதில் அனைத்து எலக்ட்ரான்களையும் ஏற்கும் வகையில் மின்னழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி திரும்ப செஞ்சு காட்டுறேன் நான், எப்படி வந்து சில எலக்ட்ரான்களும் தவறு போகுதுன்னு சொல்லிட்டேன். எனினும் சியிலிருந்து வெளிவரும் அனைத்து எலக்ட்ரான்களையும் ஏற்கும் வகையில் நேர் மின்னழுத்தத்தை அதிகரித்தால் மின்னோட்டமும் அதிகரித்து தவிட்டு மின்னோட்டம் என்ற சீரான பெரும மதிப்பினை அடையும். ஏய்க்கு அளிக்கப்படும் மின் அழுத்தத்தினை எதிர்குறி மதிப்பினை பெறுமாறு செய்தால், இதுக்கு வந்து மைனஸ் கொடுக்கணும், இப்போ ப்ளஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே எதிர்குறி மதிப்பினை பெறுமாறு செய்தால் ஒளி மின்னோட்டம் உடனடியாக சுழி மதிப்பினை அடைவதில்லை, உடனே சுழியாகாது. ஆனால் நேர் மின்னழுத்தம் கொடுத்த போது இயங்கிய திசையிலேயே எலக்ட்ரான்கள் இயங்கும், அதாவது கொஞ்சம் மைனஸ் கொடுத்தா கூட உடனே சுழி ஆகிடுறதில்லை, ஆனால் இதே திசையிலே எலக்ட்ரான்கள் போகுது அப்படின்னு கட்டுறாங்க. இவ்வாறு மைனஸ் ஒரு வோல்ட் கொடுத்துருக்கோம், ஆனாலும் எல்லா எலக்ட்ரான்களும் மின்னோட்டம் வந்து சுழியாகலை, ஆனோடுக்கு நேர் மின்னழுத்தம் தான் கொடுக்கணும், ஆனால் நம்ம மைனஸ் ஒரு வோல்ட்டுங்கிற எதிர் மின்னழுத்தம் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் என்னாகலை, மின்னோட்டம் சுழியாகவில்லை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எலக்ட்ரான்கள் கிளம்பி வருது, வெவ்வேறு எலக்ட்ரான்கள் வெவ்வேறு திசை வேகத்தில் வந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு சில எலக்ட்ரான்கள் இங்கேயே திரும்பிடுது, சில எலக்ட்ரான்கள் இங்கே வந்து திரும்புது, சில எலக்ட்ரான்கள் இதுவரையிலும் வந்துட்டு திரும்புது. அதாவது இந்த ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டானும் ஹெச்என்யூ என்ற ஆற்றலை இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு கொடுக்குது. அந்த ஹெச்என்யூங்கிற ஆற்றல் இரண்டு வகையில் பயன்படுது. ஒன்று வந்து வெளியேற்ற ஆற்றல், அந்த உலக பரப்பிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஆற்றலாகவும், இன்னொன்று மிச்சம் இருக்கிறது வந்து இயக்கற்றலாகவும் வெளிப்படுது. மேற்பரப்பில் இருக்கிறதுக்கு வெளியேற்ற ஆற்றல் மட்டும் போதும், வேறு எந்த இழப்பும் இருக்காது. அதனால் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அதிகபட்ச திசை வேகத்தை பெற்றிருக்கும், அந்த எலக்ட்ரான்கள் தான் இங்கே வந்து சேர்றது. மற்ற அடிப்பரப்பில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்கள் உலோகத்துக்குள்ளே மோதல் காரணமாக ஆற்றலை இழந்து வர்றதுனால இயக்க ஆற்றலில் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் வெவ்வேறு திசை வேகங்களில் ரொம்ப ஆழத்தில் இருந்து வர்றது இங்கேயே திரும்பி கொஞ்சம் வேகத்தை தான் பெற்றிருக்கும். ஓரளவுக்கு மத்திய பகுதியில் இருந்து வர்றது ஆற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பாதி தூரத்துக்கு வர முடியுது. இந்த மாதிரி இதை நாம் புரிஞ்சுக்கலாம்.